ஆச்சாரியனாக முதற்கும் மூன்றாவதாக இரண்டாவதாக கோதில் இன்கனி என்பார் வேதமாகப்பட்டது கனி பிரபந்தம் எனப்படுவது இன்கனி ஆனால் அதிலே கூட சமானாதி இரண்டு உண்டு அதிலே கூட நிறைய அர்த்தங்கள் எல்லாம் புரியாது நேரடியாக பகவத் சம்பந்தத்தை உணர்த்தாது அந்த அர்த்தங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தத்துவத்திரைய ஞானம் முப்பொருளை உணர வேண்டும் முப்பொருளை உணர்ந்து முப்பொருளை உணர்வதற்கு ஏதுவாக அவன் ஒரு ஆசாரம் இடத்துல இணங்கி கற்க வேண்டும் மோர் முன்னதாக கொண்டு கற்க வேண்டும் பிறகு ஐம்பொருள் அறிய வேண்டும் மூன்று மந்திரங்களாக ரகசிய தலைமையை தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி எத்தனையோ விஷயங்களை எல்லாம் அதனுடைய உள்ளே இருந்து கிரகித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எத்தனையோ அதற்கு தடைகளும் விவரணத்தினுடைய தேவையும் அதாவது ஆகாங்கை அபேட்சை என்பார்கள் இவைகளெல்லாம் பெற்றிருப்பதனாலே அது இன்கனியாக இருந்தாலும் பலாப்பழம் முதலானவற்றை உண்பவர்கள் அப்படியே உண்டு விடுகிறார்களா அதனால கடிச்சாலை போலே அப்படியே பருகக்கூடிய வியாக்கைகளை அறிந்து செய்தால் பரவ முடிந்தார் மற்றவை எல்லாம் பலாவாக இருந்தாலும் மாவாக இருந்தாலும் கொட்டை நார் போர் முதலானவற்றை கலைந்தறிய வேண்டும் என்பது போல அவற்றில் இருக்கின்ற பிரமைகளை எல்லாம் வேதெழுந்த வாரியாய் தோன்றுகின்ற பிரமைகள் எல்லாம் வியாக்கியான விவரணங்களை கொண்டு கலைந்தறியக்கூடிய சூழல் இருந்தது அது எது விதால் காரணத்தினாலே போதே இங்கனியாய் தெளிவுரை செய்தவர் ஆகினாலே பெருமானவரை பிறக்கிறது மூன்றாவதாக யதீந்திர பிரபணனாக இருக்கின்ற பரபர முனிந்தர் ஒரு தனித்த தன்மை உடையவராக இருந்தார் அந்த தனித்த தன்மை என்னவென்றால் நான்கு பண்புகள் இருக்க வேண்டும் ஒன்று ஆர்த்தி இரண்டாவது அந்த ஆர்த்தியிலிருந்து வரக்கூடிய ஆர்த்தியினுடைய வெளிப்பாடாக இருக்கின்ற வாக் வைஷத்து அதனுடைய வெளிப்பாடாய் உபதேசமாகவோ சுவானுபூதியாகவோ சம்ஸ்லேஷ சந்தோஷமாகவோ விஸ்லேஷ தாபமாகவோ பரிணமிக்கக்கூடிய பிரபந்தங்கள் முன்னோர்கள் செய்திருக்கின்ற அந்த பிரபந்தங்களுக்கு வியாக்கியங்கள் இந்த நான்கு வெளிப்பாடு முதல் வெளிப்பாடு உள்ளத்திலிருந்து ஊறுகின்ற உணர்வாகிற ஆர்த்தி அந்த ஆர்த்தியானது வாக்காக வர வேண்டும் பல பேருக்கு அவருடைய புலமை வாக்கிலே வரும் அவர்கள் மனம் செய்து வருகின்ற சொற்கள் எல்லாம் அவர்களுக்கு வாக்கிலே வரும் அவர்கள் கற்பனை செய்து கொண்டிருப்பதெல்லாம் வாக்கிலே வரும் உண்மையான வாக்கு வைசத்தியம் என்றால் ஆன்மாவினுடைய உணர்விலிருந்து வெளிப்பட்டு மெய்மையோடு கூடி வந்தது எல்லோரையும் உட்புகந்து இயக்க வந்தது எளிமையாயிருக்கின்ற இடத்திலே எளிமைப்படுத்துவது மிக சுருங்கிய ஒரு சொல்லை பறக்க பேசி நம்முடைய உட்பொருளை உரைப்பது மிக விரிவான ஒரு பொருளுடைய உட்பொருளை நுணுக்கமாக தெரிந்து கடுது போலே சிந்தை செய்வது ஆக ஒரு பொருளை குறைப்பது அதை விரிப்பது மயக்கு முதலானவற்றை நீக்குவது எளிமைப்படுத்துவது ஒருவருடைய நெஞ்சிலே நிறுத்துவது உள்ளத்தினுடைய உணர்வினாலே பேசுவது இந்த ஆறு குணத்துக்கும் வாக் வைசத்தியம் என்று மற்றொரு அணிகளாய் குணத்துக்கு அணிகளும் போல சொல்ல அலங்காரம் பொருள் அலங்காரம் முதலானவற்றை செய்து கொண்டு இசையோடு பாடுவது ஸ்வரத்தோடு படிப்பது முதலானவை எல்லாம் இந்த வாக்கு வைசத்தியத்திற்கு பொருள் இல்லை ஆக மெய்ப்பொருளை அறிந்து அறிவிக்கப்பட்டு பிறரும் அறிய வேண்டும் என்று இருக்கின்ற பெரும் காதலினாலே கருணையானது வாக்கு வைசித்தம் என்றால் என்ன தெரியுமா பத்து பேர் கேட்கும் பொழுது அந்த பத்து பேரும் இந்த அர்த்தத்தை உணர்ந்து உஜீவிக்க வேண்டும் என்று உஜ்ஜீவி விஷயமாக இருக்கின்ற ஒருவருடைய வாக்கில் இருந்து வருவதுதான் விஷத வாக்கு என்கிறார் அது இல்லாமல் தன்னுடைய பாண்டித்யத்தையும் மேதாபிராசத்தையும் பிரபஞ்ச சௌபாகியத்தையும் அறிவிக்கின்ற ஒரு பேருக்கு அது விஷத வாக்கு என்று பெயர் கிடையாது அப்படிப்பட்டுள்ள வாக்கு வைசித்தியம் அவருக்கு ஆர்த்தியிலிருந்து புறப்பட்டது நமக்கு வந்து கீர்த்தியிலிருந்தோ அல்லது ஸ்மிருதியிலிருந்தோ புறப்படுவது அவருக்கு ஆர்த்தியிலிருந்து புறப்பட்டது ஆர்த்தியிலிருந்து புறப்படும் பொழுது அதன் மூலமாக உபதேசம் நீ இப்படி செய்ய வேண்டும் நான் இன்னபடி உணர்கிறேன் என்று ஆர்த்தியெல்லாம் பிரபந்த முகமாக வெளியிட்டருகிறார் அப்படி வெளியிட்டருக்கும் போது தன்னுடைய பிரபந்தங்களில் இருக்கின்ற தத்துவங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவை என்று கேட்டால் முழுமும் உண்மையாக பொய்யில்லாத மனவாள மாமூலி என்று ஏன் சொன்னார்கள் என்றால் சாரதமமானவற்றை சொல்ல வேண்டும் சாரதரம் சாரம் கூட போய் கலந்ததே சாரதமமானவற்றை சொல்ல வேண்டும் உள்ளபடி உணர்ந்து சொல்ல வேண்டும் அனைவரும் உய்ய வேண்டும் என்று எண்ணத்தோடு சொல்ல வேண்டும் இந்த மூன்று எண்ணத்திற்கும் மெய் என்று பெயர் இந்த மூன்று எண்ணங்களோடும் அவர்கள் எல்லாவற்றையும் வடிவமைத்து நமக்கு வழங்கியவையும் அவருக்கு பொய்யில்லாத மனவாள மாமூலி என்ற பெயர் உண்டாயிற்று அதுபோல இந்த ஆர்த்தியை வெளிப்படுத்துகிறார் எப்படி வெளிப்படுத்துகிறார் ஆர்த்தி பிரபஞ்சத்தில் என்று சுருங்க சொல்லி நிறைவு செய்வோம் உரிமையிலே சொல்கிறார் சிறுமையை கொண்டு சொல்கிறார் கடமையை நெறிவூட்டி சொல்கிறார் மாறையே நதுசிக்ஷை என்பார்கள் அது போல உரிமையினாலே சொல்வது என்னவென்றால் எப்படி ஒரு தந்தை தன்னுடைய தலையனை விட்டு தனித்து புசித்தால் அந்த போகமானது பெருமை பெறாதோ அதுபோல என்னை விட்டு எப்படி செய்ய முடியும் தந்தையுடைய சொத்து தலையனுக்குள்ளதாக இருக்கும் பொழுது ஒரு மிதுனத்திலே நீ பெற்றிருக்கின்ற அனுகிரகமானது எங்களை உயிர்ப்பதற்காக அல்லவா ஆகையினாலே அது என்னுடைய சொத்து இதையெல்லாம் உரிமையினாலே சொல்லுது திருவாய்மொழிப்பிள்ளை மீது கொண்டிருக்கின்ற உறவை கொண்டு எம்பெருமானார் என்று கலைத்திருக்க வேண்டும் இதெல்லாம் உறவினாலே சொல்லுது உறவு மற்றும் உரிமையினாலே சொல்லுது சிறுமையை கொண்டு சொல்வது வேம்பை எவரையும் புசிக்க வேண்டும் என்றால் அது கைத்தது என்று தெரிந்து கொண்டுதான் புசிப்பது போல நான் பாபி என்று என்று நீ அங்கீகரித்து விட்டு பிறகு பாபி என்று தழுவதில் என்ன பயன் ஆகிய என்னை நீ இருக்கும் பொழுதே குற்றங்களுக்கே வடிவாக இருப்பவன்
என்று தெரிந்து கொண்டீர்கள் ஏற்கனவே என்னை தள்ளுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டு தன்னுடைய சிறுமையே ஒரு காரணமாக சொல்லி, அதாவது எம்பெருமானை அறிய முடியாது தெரிந்து கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லிட்டு, தன்னுடைய இயலாமை அறியாமையே முழு முதலாக முதலீடாக வைத்து அவனை தெரிந்து அறிந்து அவனை ஆட்டி படைத்தவர்கள் ஆழ்வார்கள். எம்பெருமான் அனைவரையும் பந்து போல் வைத்து விளையாடுகிறான் என்று வேதம் சொல்லிட்டு சாஸ்திரங்களும் சொல்லிட்டு கந்துக்க கிரீடா என்று. ஆனால் ஆழ்வார்கள் தான் அவனுடைய திருவுள்ள குறிப்பை உணர்ந்து கொண்டு அவன் தான் பந்து, நான் தான் அவனை வைத்து ஆட்டி படைத்தவர்கள் என்ற பக்தி நெறியின் உயரிய கருத்தை வெளிப்படுத்தினார்கள். அதுபோல இந்த இடை கொண்டு வேம்பு எப்படி கைப்பாக இருக்கிறது தெரிஞ்சு ஏற்றாயோ அதுபோல என்னை ஏற்க வேண்டும். எனக்கு எல்லா தகுதிகளும் இருந்தால் அதிகாரம் உண்டே, அரங்கர் இருந்தாரோ எனக்கு அவர் அனுகிரகம் செய்ய மாட்டாரா? நீயும் தகுதி உடையவர்களுக்கே அப்படின்னா நாங்கள் எல்லாம் எங்கே சேர்வோம் என்று தன்னுடைய சிறுமையே பற்றாதாக கொண்டு இதை கொண்டு என்னை ஏற்க வேண்டும் என்கிறார். பிறகு தன்னுடைய கடமையை நினைவூட்டுகிறார். எப்படி பிறந்திருக்கின்ற குழந்தைக்கு தாய் மருந்துண்டு முளை வழியாக பால் வழியாக அதை கொடுப்பது போல எனக்காக நீ என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், உன்னை எங்கே போவன் என்று சொல்லி கடமையை ஒரு ஆச்சாரியன் பரமாச்சாரனுடைய கடமை நினைவுத்துகிறார். அதே போல ஒரு கிணற்றில் விழுந்திருக்கின்ற ஒரு குழந்தையை தாயும் குதித்து காப்பது போல நீயும் எனக்காக ஒன்றோ பிறந்தது இனியும் பிறந்து என்னை காக்க வேண்டும் உயிருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆக இப்படி எம்பெருமானார் முதலான ஆச்சாரியனுடைய கடமையை உணர்த்தியும் தனக்கும் அவருக்கும் இருக்கின்ற உரிமையை உணர்த்தியும் தன்னுடைய சிறுமையை கோடிட்டு காட்டியும் தன்னுடைய ஆர்த்தியை வெளிப்படுத்தி தன்னை எல்லாம் கரைபரம் சேர்க்கொண்டு ஆர்த்தி படுத்துவதை சொல்கிறார். இதுதான் நமக்கு தாரகம். இந்த பொருளை கொண்டுதான் நாம் செய்ய வேண்டும். சுருக்கமாக ஸ்ரீசிரேஷ்டையா பாத்திரம் என்கிற தனியில் இருக்கிறது. சமஸ்த மந்திராத்மகமாக இருக்கின்ற பிரணவத்துக்கு பிரதிபாத்தியன் எம்பெருமான். வேதங்களுக்கு ஆதி அந்தம் அரியணையாவையும் ஓதினார் வேதங்கள் பல சொல்கிறார்கள். அந்த அருகிலார வேதங்களுக்கெல்லாம் மூலமும் முதல் முடிவாக இருக்கின்றவன் எம்பெருமான். இப்படிப்பட்ட எம்பெருமான் ஒரு தனியை சொல்லியிருந்தால் அதுக்கு உட்பொருள் இருக்க வேண்டும் அல்லவா? அதுக்கு பிறகு பல விதமான பொருளை சொன்னார்கள். மந்திர ரூபமான விஷயங்களை எல்லாம் வெளிப்படுத்தி ஸ்ரீம் ரம் முதலான பீஜங்களை கொண்டு தகன பிரபண சோஷனங்களை கொண்டு ஒரு பெரிய வியாக்கியம் இருக்கிறார். தத்வார்த்தமான விஷயத்திற்கு வருவோம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீர்பக்தியாதி குணாரவம். இவருடைய காரியம் என்ன, அதற்கு காரணம் என்ன என்பதை இதில் பார்க்கலாம். ஸ்ரீசைலேஷருடைய தயைக்கு பாத்திரமானார். தயை என்றால் என்ன என்பதை பார்க்க வேண்டும். ஒருவர் அறிவில்லாமல் இந்த உலகத்திலே மூலபக்ஷை வாண்டகா என்று கிடப்பவர்களை எம்பெருமான் கருணகலைவர்களை கொடுத்தது போல இந்த மண்ணினை மனித பிறவி எடுத்து இவர்கள் விழுந்து கொண்டிருக்கிறார்களே அறிவில்லாமல் என்று அறிவில்லா மனுஷரை எண்ணி இவர்கள் அறிவை பெறவில்லையே என்று எண்ணுவது ஒரு வகை தயை, அது ஒரு கிருபை. இரண்டாவதாக இத்துணை அறிவு உள்ளவர்களாக இருந்தும் எம்பெருமானத்தில் இவர்கள் ஈடுபாடுபவர்களே என்பது ரட்டி விஷயமாக வரக்கூடிய தயை. மூன்றாவதாக எம்பெருமானத்தில் ஈடுபாடு பாத்திரமானதுனால என்ன உண்டாயிற்று என்றால் தீபக்தியாதி குணாகணம். தீபக்தி என்பதுதான் மதிநலம் என்று சொன்னேன். சேமுஷி பக்தி ரூபா என்கிறார். சேமுஷிங்கிற சப்தமானது ஞான கர்ம சமுச்சயம் வியாபித்தி துஷ்ட பிரகாஷ்டா. அதே போல பக்தி ரூபே தீ பக்தி ரூப என்று சொல்வதனால வாக்கியார்த்த ஞானம் வியாபித்தி என்று அந்த சுத்த பிரகாஷ்டா. அது போல கேவலமாக இருக்கக்கூடிய ஞானமும் கிடையாது, கேவல பக்தியும் கிடையாது. மதிநலம் என்பதனாலே சுமதி என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த மெய்மையான அறிவு நலத்தினை இவர் பெற்றார். முதலான பல குணங்கள் இந்த குணங்களிலிருந்து பிறக்கக்கூடிய வைராக்கியம் அனுஷ்டானம் பரதுக்க அகிஷ்ணுத்வம் அசகிஷ்ணுத்வம் பரஜீவ கட்டாட்சத்துவம் எல்லோரையும் உஜீவிக்கின்ற ஒரு தன்மை கிருப்பை வாத்சல்யம் முதலான எண்ணிலடங்காத குணங்கள் எல்லாம் இந்த மதிநலத்திலிருந்து இவர் பெற்றார். ஆக இந்த குணங்களை எல்லாம் பெறுவது இவர் அடைந்த பயன். இதற்கு காரணமாக இருந்தது ஸ்ரீசிலேஷனையா பாத்திரமாக ஆச்சாரிய கட்டாட்சமாக இருக்கின்ற காரணத்தினாலே இவரிடத்திலே எப்படி சுபே மனசாத்யாத்தம் என்பது போல இவரிடத்தில குணங்கள் எல்லாம் தன்னிடையே பகவத் சங்கல்பத்தினாலே உண்டாயின. ஒருவர் தன்னுடைய கடும் முயற்சியினாலே ஞானத்தை சம்பாதித்துக் கொள்வதோ அல்லது க்ஷேபமாக இருக்கின்ற பக்தி பிரயத்தனங்களினாலே கடுமை கொண்டு முயற்சித்து வரச்செய்வதோ வேறு. ஆச்சாரியனுடைய திருவருளுக்கு இலக்காகின்ற காரணத்தினாலே குணங்கள் எல்லாம் தன்னிடையே வரப்பெற்றன. சரி, இந்த குணங்கள் எல்லாம் சாதனம். தீபக்தியாதி குணாகணம் சாதனம். இந்த குணங்கள் எல்லாம் வந்ததுனாலே அவருக்கு சாத்தியமான விஷயம் என்னவாயிற்று என்றால் யதீந்திர பிரவணம். யதீந்திரத்தில் பிராவண்யம் உண்டாயிற்றாக ஒருவனுக்கு ஆச்சாரிய கடாட்சமாகிற காரணத்தினால்தான் தீபக்தியாதி குணாகணங்கள் வர வேண்டும். வே பகவத் பிரசாதத்திலோ உபாசனா வித்தியைகளிலோ உபனிஷத் உத்தமாக இருக்கின்ற துவாதிரிஷது உபனிஷத் வித்தியைகளுடைய அனுஷ்டானத்தினாலேயோ வேறு பிரவச்சனம் ஏதாந்தி குணங்களினாலே வரக்கூடியது நமக்கு அனுபாதயமாக இருப்பது. அதனால ஆச்சாரிய கிருபையாகிற காரணத்தினாலே மதிநலமாக குணங்கள் வர வேண்டும். மதிநல